வணக்கம் நேயர்களே, இன்றும் விழுதுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நாட்டில் தற்பொழுது கொரோனா சம்பந்தமான நிலைமை குறித்து நாம் அவதானம் செலுத்தாமல் இருக்க முடியாது. அது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணமே இருக்கின்ற நிலையில் அது சம்பந்தமான மேலதிக முக்கியமான விவரங்களையும் தற்போது அதன் சூழ்நிலைகளையும் அதன் எதிர்கால நிலைமை எப்படி இருக்கும் என் போன்ற விடயங்களையும் ஆராய்வதற்கு தீர்மானித்தோம். அதற்காக எமது நிகழ்ச்சியில் வளமையாக கலந்து கொள்கின்ற வைத்தியர், இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய ஊடக குழு மற்றும் மத்திய குழுவின் உறுப்பினர் வாசன் ரத்னசிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். முக்கியமாக ஒரு கேள்வி கேட்க இருக்கிறது, சாதாரண மக்களை விட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் அல்லது அமைச்சர்கள் போன்றவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருப்பவர்கள், கொரோனா சம்பந்தமாக மிகவும் தெளிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் சிலருக்கே தற்பொழுது நோய் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் போதும் கூட இன்னும் இலங்கையில் சமூக பரவல் அடையவில்லை, இந்த கொரோனா சமூக பரவல் அடையவில்லை என்று கூறுவது சரிதானா? குறிப்பாக இந்த கொரோனாவினுடைய தாக்கம் உலகளாவிய ரீதியில் மிகவும் நாளாந்தம் கூடிக்கொண்டே வருகின்றது. தற்பொழுது தொற்றாளர்களின் எண்ணிக்கை 10 கோடி அண்மைக்கிறது. 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறந்திருக்கின்றார்கள். ஆகவே இலங்கையிலும் இதனுடைய தாக்கம் படிப்படியாகவே அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதனை விட இந்த வைரஸ்கள் விகாரமடையும் தன்மை என்பன பற்றி கதைக்க வேண்டிய நேரமும் வந்திருக்கின்றது. தற்போதுள்ள சூழ்நிலையில் இலங்கையிலே சகலருமே இந்த தொற்றுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரச உயர் அதிகாரிகள் பலர் இந்த தொற்றுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து நாங்கள் அறியக்கூடியது என்னவென்று சொன்னால், இந்த கொரோனாவிற்கு எந்தவித வேறுபாடும் இல்லை. அதாவது ஒரு மனிதருடைய தரம் எவ்வாறு இருக்கின்றது, அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, சாதி, இனம், மதம், பேதம் எந்தவித வேறுபாடுமின்றி எல்லா மனிதர்களையும் கொரோனா தாக்கக்கூடியது. ஆகவே இதிலே மக்கள் அறிந்திருக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இதற்கான கட்டுப்படுத்தக்கூடிய சகல பொறிமுறைகளையும் சுகாதார அறிவுறுத்தல்களையும் சகல விதத்திலும் இறுக்கமாக கடைப்பிடிக்க வேண்டிய நேரத்திலேயே நாங்கள் இருக்கின்றோம். தற்பொழுது தடுப்பூசி பற்றி கதைக்கின்றோம், அதேபோல் பல்வேறுபட்ட சிகிச்சைகள் முறைகள் பற்றி கதைக்கின்றோம். இது என்னவாக இருந்த போதிலும் இதனை தடுப்பதற்கான தற்போதைய வழிமுறைகளாக சுகாதார அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்கள் குறிப்பிடுகின்ற அறிவுறுத்தல்கள். ஆகவே அந்த பொறிமுறைகளை சரியான முறையில் கடைப்பிடிக்கும் பட்சத்திலேயே எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். அதேபோல் நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த நோயை கொடுக்க முடியாமல் இருக்கும். ஆகவே இந்த அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றும் பட்சத்திலேயே இதை நாங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு நாடாக, பாதுகாப்பான ஒரு பிரதேசமாக மாற்ற முடியும். தற்பொழுது திரிபடைந்த வைரஸ், அதாவது பிரித்தானியால் அடையாளம் காணப்பட்ட அந்த உருமாறிய வைரஸ் சம்பந்தமாக பரவலாக கதைக்கப்படுகிறது, சம்பந்தமாக அச்சம் வெளியிடப்படுகிறது. இலங்கையில் கூட ஒருவர் அவர் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அவர் ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வைரஸின் காரணமாக, இந்த திரிபடைந்த வைரஸின் காரணமாக இலங்கைக்கு எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படக்கூடும், அதன் ஆபத்து இப்போது இலங்கைக்கு இருக்கிறதா? நிச்சயமாக இந்த வைரஸானது, அதாவது விகாரம் அடைவதன் மூலம், அதாவது வைரஸ்களுடைய இருக்கின்ற ஆர்என்ஏ திரிபடைவதன் மூலம் இந்த வைரஸுக்கள் வந்து மாற்றமடைகின்றன, விகாரமடைகின்றன. அவ்வாறு விகாரமடையும் பொழுது அதனுடைய குணம் குறிகள், அந்த நோயினுடைய குணம் குறிகள் மாறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றன. அதேபோல் அந்த குணங்குறிகளினால் நோயாளர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த நிலைகளை நோக்கமிடத்து இதற்கான அச்சம், இந்த வைரஸ் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இலங்கையில் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. ஏன்னு சொன்னால், இந்த வைரஸானது இங்கிலாந்தில் அடையாளம் காணப்பட்ட பிற்பாடு 48 மணித்தியாலத்துக்குள் இந்த வைரஸினுடைய பாதிப்பு வந்து ஆஸ்திரேலியாவில் இனங்காணப்பட்டது. ஆகவே ஒரு 42 நாளைக்குள் அவ்வளவு தூரம் சென்றிருக்கின்றது. அது இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவின் தூரத்தை எடுத்துக்கொண்டால் பெரிய ஒரு விட. அதேபோல் இங்கிலாந்தில் அடையாளம் காணப்பட்டு மறுதினமே மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த வைரஸானது அடையாளம் காணப்பட்டது. ஆகவே இந்த நாடுகள் ஊடாக இலங்கைக்கும் இந்த வைரஸானது வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. அதேபோல் அண்மை காலத்தில் கொழும்பு மாவட்டத்திலே அதாவது கேந்திரமாக விளங்கிய அந்த கொரோனா தொற்றானது கிட்டத்தட்ட 68-70% நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இனங்காணப்பட்டார்கள். ஆனால் அந்த நிலை மாறி தற்பொழுது வெளி மாவட்டங்களிலே, அதாவது மேல் மாகாணத்தை தவிர்த்த வெளி மாவட்டங்களிலே பெரும்பாலான நோயாளர்கள் இனங்காணப்படுகின்றார்கள். அதிலே குறிப்பாக கேகாலை மாவட்டத்தில் மிக குறைந்தளவு நோயாளர்கள் இனங்காணப்பட்டார்கள். ஆனால் தற்பொழுது அதிகமான நோயாளர்கள் வெளி மாவட்டங்களிலே, குறிப்பாக கேகாலை போன்ற மாவட்டங்களில் இனங்காணப்படுகின்றார்கள்.
அத்தோடு அந்த அவ்வாறு இனங்காணப்படும் நோயாளர்களில் பெரும்பாலானவர்கள் அசாதாரணமான குணங்குறிகளை காட்டுகின்றார்கள். உயர் காய்ச்சல், தலைவலி மற்றும் தடிமல், இருமல் போன்ற ஒரு அசாதாரணமான குணங்குறிகளையே காட்டுகின்றார்கள். ஆகவே தற்பொழுது கேகாலையில் இந்த உருவெடுத்துள்ள இந்த நிலையானது ஒரு புதிய வைரஸினால் ஏற்பட்ட நிலையாக இருக்கக்கூடும் என நாங்கள் சந்தேகிக்கின்றோம். ஆகவே இதற்கான பரிசோதனைகளை, ஆராய்ச்சிகளை ஜெயவர்தன பல்கலைக்கழகம் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டு இந்த வைரஸானது ஏற்கனவே இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இனங்காணப்பட்ட வைரஸா அல்லது இங்கிலாந்திலே இனங்காணப்பட்ட வைரஸ் மாதிரிகளுடன் ஒத்தானதா அல்லது அதைவிட திரிபடைந்து காணப்படுகின்றதா எந்த நிலையை நாங்கள் அறிய வேண்டும். அறிந்து நாட்டு மக்களுக்கு நாங்கள் சரியான ஒரு ஒரு தெளிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு இடத்தை வந்து நாங்கள் இந்த வைரஸினுடைய தாக்கம் இது எவ்வாறு குணங்குறிகளை வெளிப்படுத்த போகின்றது, எவ்வாறு இறப்புகளை ஏற்படுத்த போடுகின்றதை தீர்மானிக்க முடியும். ஆகவே இலங்கையிலும் இந்த விதமான தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. அதை விடுத்து தற்பொழுது சுற்றுலா பிரயாணிகள் பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து வரவழைக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சுற்றுலா பிரயாணிகளை சுற்றுலாத்துறையை விருத்து செய்யும் பொருட்டு வரவழைக்கப்படுகிறார்கள். ஆகவே இவ்வாறான சுற்றுலா பிரயாணிகளின் ஊடாக இந்த திரிவுபடுத்தப்பட்ட வைரஸானது இலங்கைக்குள் போவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலை அறிந்து நாங்கள் சரியான முறையில் முகாமத்துவத்தை செய்யாத விடின் இந்த கொரோனா தொற்றினுடைய நிலை மாறி இன்னும் ஒரு பாரிய அளவுக்கு அழிவை விட்டு செல்லும் கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அடுத்த வாரம் முதல் விமான நிலையத்தை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது ஆபத்தான ஒரு விடயமாக அமையாதா? கண்டிப்பாக. அந்த அதாவது விமான நிலையத்தை திறப்பது வந்து இந்த கொரோனா தொற்றுக்கான ஒரு மூலங்களாக, அதாவது திரிவடைந்த வைரஸ் வருவதற்கான மற்றும் கொரோனா தொற்றாளர் அதாவது நோயாளிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே காணப்படுகின்றது. இதை ஒரு குறிப்பிட்ட பொறிமுறைகளுக்கு உட்பட்ட வகையில் தற்பொழுது இலங்கை அரசாங்கம் அது நாட்டின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மீள ஆரம்பத்திற்கு எடுத்திருக்கின்றது. அதில் குறிப்பாக சுற்றுலாத்துறையை விருத்து செய்யும் பொருட்டு சுற்றுலா பிரயாணிகளை வளைவித்து வரவழைத்து அதன் மூலம் அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்காக நடவடிக்கை எடுத்துள்ளது. அதை விடுத்து பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. அதேபோல் அதிகமாக வேலை செய்யும் வேலைத்தளங்களில் மற்றும் அதாவது களியாட்ட விடுதிகள் போன்றவற்றை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. சினிமா துறையை விருத்து செய்வதற்காக சினிமா அதாவது திரையரங்குகளை திறப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. ஆகவே எந்தெந்த நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்களோ அவ்வளவு நடவடிக்கைகளும் சுகாதார அமைச்சின் அனுமதியோடு சுகாதார அதிகாரிகளின் கண்காணிப்புக்கு உட்பட்ட வகையில் செயற்படுத்த வேண்டும். இவ்வாறு சுகாதார அதிகாரிகளுடைய அறிவுறுத்தலை உதாதீனம் செய்து இந்த நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் ஒரு பாரிய அளவுக்கு இட்டுச் செல்லும். ஆகவே அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையையும் சுகாதார அமைச்சின் ஆலோசனையின் பெற்று சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தலின் படியே இதை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த சுற்றுலா பிரயாணிகளை வரவழைப்பதற்காக இந்த சேஃப்டி பபிள் சிஸ்டம் என்று சொல்லி, அதாவது வந்து ஒரு பாதுகாப்பான குமிழி அதாவது ஒரு பொறிமுறையை வந்து ஒரு அறிமுகப்படுத்துவதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களையே சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ஒதுக்கி அவர்களுடன் செல்லும் அதாவது ஊழியர்கள் என்பனவற்றை வந்து நாங்கள் 14 நாளைக்கு மட்டுப்படுத்தி அதன் பிற்பாடு அவர்களை பரிசோதனை செய்து அவர்களுடைய நிலையை அறிந்து நாங்கள் பிற்பாடு வந்து சமூகத்திலே அதாவது அது மட்டும் அவர்கள் சமூகத்தோடு கலக்கப்பட விட மாட்டார்கள். அவ்வாறான ஒரு பொறிமுறையைத்தான் செய்வதாக அரசாங்கம் ஏற்கனவே கூறியிருந்தது. அதிலே சில சில வழுக்கள் காணப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம். அதாவது சரியான முறையில் அந்த தொகுதி அந்த பொறிமுறை செயற்படுத்தப்படவில்லை. ஆகவே இவற்றை சுகாதார அமைச்சின் ஆலோசனையின்படி சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி சரியான முறையில் செயற்படுத்த வேண்டும். இவ்வாறு சரியாக செயற்படுத்தாவிடின் இந்த வைரஸானது புதிய வைரஸானது இலங்கையில் பரவி மேலும் ஆபத்தை அதிகக்கூடிய சாத்தியக்கூறுகளை காணப்படுகின்றது. முக்கியமாக தற்போது கொழும்பு மாவட்டத்திலிருந்து மேல் மாகாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்கின்ற போது 11 இடங்களில் ரெப்பிட் ஆன்டிஜன் டெஸ்ட் செய்யப்படுகிறது, சோதனை செய்யப்படுகிறது. இதன் போது முக்கியமாக கூறப்படுகின்ற விடயம் இந்த ஆன்டிஜன் பரிசோதனையின் போது அதன் நம்பகத்தன்மை அல்லது அது உறுதிப்படுத்துகின்ற தன்மை மிக குறைவானது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த தினங்களில் கூட 500 அதிகமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் 3-4 அளவில் தான் நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள். இப்படி அந்த ஆன்டிஜன் பரிசோதனை செய்து அவர்களை வெளி மாவட்டங்களுக்கு செல்ல அனுமதிப்பதன் மூலம்
இன்னும் இந்த நோய் பரவலை அதிகரிக்க செய்யும் அல்லவா? அப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடும் தானே? கண்டிப்பாக. குறிப்பாக மேல் மாகாணத்திலிருந்து வெளியே செல்பவர்களுக்கு இந்த பரிசோதனையை செய்வதற்காக கடந்த விடுமுறை காலங்களில் இந்த அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக மேல் மாகாணத்திற்கு வெளியே செல்லும் அந்த எக்ஸிட் பாயிண்ட்களில் வந்து இந்த பரிசோதனை செய்திருந்தார்கள். அதிலே 1000 பேருக்கு, அதாவது 1000 பரிசோதனைகள் செய்யும் இடத்து இந்த ரபிட் ஆன்டிஜனானது 8 பேருக்கு வந்து பாசிட்டிவாக வந்திருக்கின்றது. இப்போ கிட்டத்தட்ட அந்த காலங்களில் ஒரு 25,000-30,000 பேர் நாளொன்றுக்கு சென்றிருந்தார்கள். ஆகவே 1000 பேருக்கு 8 பேர் செல்லும் பொழுது வந்து 25,000 பேர் செல்லும் பொழுது வந்து கிட்டத்தட்ட 200 பேர் தொற்றாளர்கள் வந்து மேல் மாநிலத்தை விட்டு வெளியே செல்கிறார்கள். ஆகவே இந்த 200 தொற்றாளர்கள் மூலம் ஒரு பாரிய எண்ணிக்கையானவர்கள் தொற்றுக்கு உள்ளாக கூடும். அத்தோடு இந்த ரபிட் ஆன்டிஜன் டெஸ்ட்டில் கொரோனா தொற்று இருப்பவரை அது உறுதி செய்யப்படுவர்கள் வந்து அது அதற்கான தொற்றலுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்பட்டது. அவை வந்து இந்த நோயை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஏன்னு சொன்னால் இந்த எங்களுடைய அதாவது சுவாசப்பாதையிலே இருக்கின்ற வைரஸ் வைரஸுடைய செறிவு வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் பட்சத்திலேயே இந்த ரபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் வந்து தொற்று உள்ளதென காட்டும். ஆகவே இந்த பொறிமுறை மூலம் நாங்கள் வந்து நோயாளர்களை இனங்காணக்கூடிய ஒரு பொறிமுறை உருவாக்கியிருந்தோம். ஆகவே வெளி மாவட்டத்தில் செல்கின்ற உண்மையான நோயை காவக்கூடிய நோயாளர்களை நாங்கள் தடுக்க முடியும். ஆகவே இதன் மூலம் நாங்கள் முற்றுமுழுதான 100% வீதம் வந்து தொற்றாளர்களை அறியாவிட்டாலும் இந்த தொற்றுக்களை காவக்கூடிய நபர்களை வடிகட்டி எடுக்கக்கூடிய ஒரு பொறிமுறை காணப்பட்டது. அத்தோடு இதிலே செய்யப்பட்டவர்களுக்கு வந்து பெரும்பாலானவர்களுக்கு வந்து ரபிட் ஆன்டிஜன் நெகட்டிவாக வந்த போதும் இப்போ PCR பரிசோதனை வந்து பாசிட்டிவாக வந்திருக்கின்றது. ஆகவே இதிலே ஒரு 100% விதமான நம்பகத்தன்மை இல்லாவிட்டாலும் நாங்கள் ஒரு இந்த தொற்றை காவக்கூடியவர்களை இதன் மூலம் வந்து வடிகட்டி நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களை வெளிமாவட்டங்களில் செல்வதை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த பொறிமுறை வந்து தொடர்வது ஒரு நல்ல ஒரு விடயம். அத்தோடு மட்டும் நின்று விடாது, PCR பரிசோதனைகளையும் இயன்றவரை கூட்ட வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக இதுவரை காலமும் அந்த வெற்றி கொண்ட நாடுகளாக, அதாவது கொரோனா தொற்றினை வந்து வெற்றிகரமாக முகாமைத்தம் செய்து கொண்ட நாடுகளாக வந்து சீனா, தாய்லாந்து மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகள் காணப்படுகின்றது. இந்த நாடுகளிலே வந்து அவர்களுடைய முதலாவது நோக்கம் வந்து நாட்டிலே இருக்கின்ற இயன்றளவு தொற்றாளர்களை இனங்காணுவது. அதை எவ்வாறு இனங்காண முடியும்? இயன்றளவு பரிசோதனைகளை செய்து உண்மையான தொற்றாளர் எண்ணிக்கை இனங்காண முடியும். ஆனால் இலங்கையிலே கடந்த வாரங்களில் இந்த PCR பரிசோதனைகள் வந்து பெருமளவாக குறைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 16,000 வரையில் செய்யப்பட்ட PCR பரிசோதனைகள் வந்து 10,000 வரை குறைக்கப்பட்டது. அப்போ குறைக்கப்படும் பொழுது தொற்றாளர் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும். ஆகவே நாங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் அரசாங்கத்தை சுகாதார அமைச்சை கேட்டுக்கொண்ட விடயம் இயன்றளவு PCR பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும். இல்லை குறிப்பாக 4,25,000 வரை பரிசோதனைகள் அதிகரிக்கும் பட்சத்திலேயே உண்மையான தொற்றாளர்கள் எண்ணிக்கையை நாங்கள் சரியாக அறிந்து முடிந்து அவர்களை நாங்கள் சமூகத்திலிருந்து பிரித்து இந்த தொற்றை வந்து மிகவும் இனத்திறனாக முகாமைத்தல் செய்ய முடியும். ஆகவே இதை மற்ற நாடுகள் வெற்றிகரமாக முறியெடுத்த நாடுகள் கைக்கொண்ட வழிகாட்டல்களை உத்திகளை நாங்களும் கைக்கொண்டால் மட்டுமே இதிலிருந்து எங்களுக்கு விடைவு கிடைக்கும். இந்த நோயாளர்களுடன் நெருங்கிய தொடர்பினை பேண வேண்டிய நிலைமை உங்களை போன்ற வைத்தியர்களுக்கு இருக்கிறது. டாக்டர் பாதனிய போன்றவர்களுக்கு கூட நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை, அதாவது இது நோயாளர்களை நெருங்கி அணுகும் அதே நேரத்தில் நோயாளர்களும் சாதாரண பொதுமக்கள் கூட வைத்தியர்களை அணுகுகின்ற நிலைமை அதிகமாகவே இருக்கிறது. இந்த நிலைமையில் நீங்கள் உங்களை எப்படி தற்காத்துக் கொள்கின்றீர்கள்? உங்கள் போன்றவர்களிடமிருந்து, அதாவது வைத்தியர்களை நாடுகின்ற ஏனைய மக்கள் எவ்வாறான சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் இவ்வாறான நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு? குறிப்பாக வைத்தியசாலைகளில் கடமை புரியும் ஊழியர்கள் இதற்கான கொரோனா தொற்றிலும் தங்களை பாதுகாத்ததற்கான பாதுகாப்பு அங்கிகளை அணிகின்றார்கள். அதாவது பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்னு சொல்கிறார்கள். அத்தோடு முகக்கவசங்களை, அதாவது இந்த வைரஸுக்களை ஊடுபுக விடாத முகக்கவசங்களை அணிகின்றார்கள். அதே போல் சகல சுகாதார அறிவுறுத்தல்களையும் சரியான முறையில் பின்பற்றுகின்றார்கள். அத்தோடு ஒரு கொரோனா தொற்று என சந்தேகிக்கப்பட்டவர்கள் அல்லது வந்து உறுதி செய்யப்பட்டவர்களை பராமரிக்கும் பொழுது முழு பாதுகாப்பு அங்கிகளை அணுகின்றார்கள். அவ்வாறு பாதுகாப்பு அங்கிகளை அணியும் பட்சத்திலேயே
அவர்களுக்கு வந்து இந்த கொரோனா தொற்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக, இந்த வித சாத்தியக்கூறுகளுமே இல்லை. அவர்கள் அந்த தங்களுடைய வேலை முடிந்த பிறகு அந்த பாதுகாப்பு அங்கேயே சரியான முறையில் கலட்டிவிட்டு, அதாவது குளித்து தோற்றில் வந்து ஆடை அணிந்து வீடு செல்ல முடியும். அவர்கள் எந்தவித தனிமைப்படுத்தல் விடயங்களுக்கு உட்படுத்த தேவையில்லை, எந்தவித சிகிச்சைகளுக்கும் உட்படுத்த தேவையில்லை. நேரடியாக அவர்கள் சாதாரண மனிதர்கள் போல் வீடு சென்று வேலைக்கு சென்று வரலாம். ஆகவே இவ்வாறான ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு செயல்முறையை வைத்தியர்கள் கடைபிடிக்கின்றார்கள். அத்தோடு இந்த வைத்தியர்கள் நோயாளியுடன் செலவு செய்யும் நேரம், குறிப்பாக இந்த பாதுகாப்பு அங்கிகளை அறியாத வைத்தியர்கள் முகக்கவசத்துடன் காணப்படுகின்றார்கள். முகக்கவசத்துடன் அதாவது எவ்வளவு நேரத்தில் அந்த நோயாளியுடன் செலவழிக்கின்றார், அத்தோடு எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றார், எல்லாமே கருத்தில் கொள்ளப்படும். கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த ஆபத்தை பிரித்தறியும் குழு, எல்லா வைத்தியசாலைகளையும் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் டீம் என்று சொல்கிற இந்த ஆபத்தை அறியும் குழு வந்து இருக்கும். அவர்கள் வந்து போய் அந்த இதை வந்து மதிப்பீடு செய்து இவர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டுமா அல்லது இல்லையா என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள். ஆகவே இவ்வாறான பாதுகாப்பு பொறிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்கும் பட்சத்திலே நாங்கள் இந்த கொரோனா தொற்றிலிருந்து முழுமையாக சுகாதார ஊழியர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதேபோல் எங்களுடைய அதாவது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், அவர் வந்து ஒரு தொற்றாளரோடு தொடர்பாட்டிருக்கின்றார், ஆனால் அவருக்கு தொற்று இன்னும் ஏற்படவில்லை. தற்போது செய்யப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை அவருக்கு தொற்று இல்லை என்றே வந்திருக்கின்றது. PCR பரிசோதனைகள் இன்னும் ஓரிரு மனத்தியாலங்களில் அந்த முடிவுகள் கிடைக்கப்படும், அதன் பிற்பாடு ஒரு சரியான நிலையை அறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவருக்கு இன்னும் தொற்று உறுதி செய்யப்படவில்லை, ஆனால் அவர் தொற்றாளருடன் நெருங்கி பழகின காரணத்தால் தற்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சுய தனிமைப்படுத்தலில் இருக்கின்றார். இப்பொழுது இலங்கைக்கு தடுப்பூசிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக அண்மை காலமாக வெளியாகின்ற செய்தி, இந்தியாவிலிருந்து தான் முதலாவது தடுப்பூசி இலங்கைக்கு கிடைக்கும் என்ற கருத்து இருக்கிறது. முதலில் சொல்லுங்கள், எப்பொழுது எந்த காலப்பகுதிக்குள் இலங்கையில் முதலாவது தடுப்பூசி செலுத்தப்படும்? இந்த தடுப்பூசிகள் சம்பந்தமாக அதனுடைய அதாவது எவ்வாறான மக்களுக்கு நாங்கள் தடுப்பூசிகளை கொடுக்க வேண்டும், யாருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், அதேபோல் எந்த வகையான தடுப்பூசிகளை நாங்கள் கொள்ளணும் செய்ய வேண்டும், அதனுடைய வினைத்திறன் எவ்வாறு, அதனுடைய பாதிப்பு அதாவது அதனுடைய ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கின்றதா, பக்க விளைவுகள் ஏற்படும் பொழுது எவ்வாறு அதை முகாமத்துவம் செய்வது, அவ்வாறான போன்ற அதை இதனுடைய விலை எவ்வாறு கொள்ளணும் செய்ய போகின்றோம், இதற்கான உதவிகள் வேறு நாடுகளிலிருந்து கிடைக்கின்றதா அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களிலிருந்து கிடைக்கின்றதா என்பது பற்றி மிகவும் சரியான முறையில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக சுகாதார அமைச்சினால் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த குழு இது சம்பந்தமான சகல நடவடிக்கைகளையும் சகல செயற்பாடுகளையும் பிரித்து ஆராய்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக அவர்களுடைய கூட்டின்படி முதலாவது கட்டமாக இந்த தடுப்பூசிகளை பங்குனி மாத இறுதிப் பகுதியில் இந்த அதாவது மக்களுக்கு வழங்கப்படக்கூடும் என்றே கூறி வருகின்றார்கள். ஆகவே இது எவ்வாறு அமையப்பை போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்னென்னு சொன்னால், இந்த தடுப்பூசிகளுக்கான அனுமதியை உலக சுகாதார அமையம் வந்து வழங்கியிருக்க வேண்டும். உலக சுகாதார அமையம் அவ்வாறு வழங்கும் பட்சத்தில் இலங்கை போன்ற வளர்ச்சி அடைந்து வர நாடுகளுக்கு வந்து தங்களுடைய உதவிகளை வழங்கக்கூடும். அதாவது பண உதவியையோ அல்லது வந்து மனித வளங்களையோ இதற்கான செயற்பாட்டுக்காக வழங்கப்பட முடியும். ஆகவே இது இந்த பொறிமுறைகள் எல்லாமே தற்பொழுது ஒரு குழுவின் மூலம் ஆராயப்பட்டு வருகின்றது. ஆகவே இதற்கான ஒரு சரியான நிலை, அதாவது இந்த தடுப்பூசிகளை நாங்கள் பெற்ற பின்பாடு எவ்வளவு சனத்தொகைக்கு நாங்கள் இந்த முதற்கட்டமாக வழங்கப்பட முடியும், அதில் யார் யாருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கப் போகின்றோம், சுகாதார பணியாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப் போகின்றோமா, வயது வந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப் போகின்றோமா, சிறுபராயத்தினருக்கு முன்னுரிமை கொடுக்கப் போகின்றோமா என்றெல்லாம் வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது இவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆகவே அது மட்டும், பொதுமக்கள் சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்ட சகல சுகாதார வழிகாட்டுதல்களையும் அறிவுறுத்தல்களையும் மிகவும் இறுக்கமாக அதிகுச்ச பட்சத்தில் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைபிடிக்கும் பட்சத்திலே தற்பொழுது நாங்கள் கொரோனா தொற்றினை மிகவும் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு செல்லப்படுவோம். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் இருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி, இந்த கொரோனா சம்பந்தமாக நாம் அவதானம் செலுத்தும் அதே சமயத்தில் ஏனைய பல நோய்களும் நாட்டில் பரவ ஆரம்பித்திருக்கின்றன.
முக்கியமாக இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தற்பொழுது டெங்கு நோய் பரவலின் நிலை என்னமாக இருக்கிறது? முக்கியமாக குறிப்பிட போனால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வருடத்தின் முதல் 12 நாட்களிலேயே 300 அதிகமான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு ஆபத்தான நோயாக இருக்கிறது? நிச்சயமாக இந்த கொரோனா தொற்றுடைய காலப்பகுதியில் நாங்கள் குறிப்பாக கொரோனா தொற்று மட்டுமல்லாது மற்றும் அது தொற்றக்கூடிய நோய்கள், அதேபோல் தொற்றா நோய்கள், குறிப்பாக இருதய வருத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற போன்ற நோய்களினால், அதாவது ஆபத்தான நோய்களுக்காக நோயாளிகள் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே இவர்களுக்கும் நாங்கள் வீட்டிலே அவர்கள் வந்து அந்த நோய்களுக்கான சிகிச்சையை பெறாது உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் என்று கூறியிருந்தோம். ஆகவே தொற்றா நோய்களுக்கான ஆபத்து இருக்கின்றது, அவைகள் சரியான முறையில் முகாமத்தம் செய்யப்பட வேண்டும். அதேபோல் மற்ற தொற்றக்கூடிய நோய்கள், அது பிரதானமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று டெங்கு, இந்த டெங்கும் ஒரு வகை வைரஸால் பரவக்கூடிய நோய். ஆகவே இதற்கான அறிகுறிகளும் கொரோனாவுக்கான அறிகுறிகளும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கலாம். ஆகவே பொதுமக்கள் குறிப்பாக இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக விழிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா தற்பொழுது மழைக்காலம், இந்த மழைக்காலத்திலே வந்து நுழம்புகள் பிறக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. டெங்கு என்பது நுழம்பினால் பரவக்கூடிய ஒரு நோய். ஆகவே இதற்கான தாக்கம், இதற்கான ஆபத்து மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. டெங்கு பரவதற்கான ஆபத்து அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் நாங்கள் விடுக்கும் செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் மிகவும் அவதானமாக இருந்து இந்த குணம் குறைகளை கண்காணிக்க வேண்டும். குறிப்பாக டெங்கு நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த அதாவது அவர்களுடைய குருதியிலிருந்து நீர் வெளியேறி குருதி அழுத்தம் குறைந்து அதனால் அந்த ஷாக், அதாவது மற்ற உடலில் இருக்கின்ற மற்ற அவயவங்கள் செயற்பாட்டற்ற நிலைக்கு செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே இவ்வாறு செயலும் பட்சத்தில் திடீர் மரணங்கள், அதேபோல் இரத்தப்போக்கு என்பன வந்து மிகவும் அதிகமாக காணப்படும். ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு இவ்வாறு ஒரு உயர்காய்ச்சல், உடல் வலி மற்றும் நடுக்கத்துடன் காய்ச்சல், இவ்வாறான அதாவது குணங்குறிகள், அசாதாரணமான குணங்குறிகள் இருக்கும் பட்சத்தில், தென்படும் பட்சத்தில் வைத்தியர்களை ஆலோசனையை உடனடியாக பெற வேண்டும். வைத்தியசாலை அனுமதித்து அதற்கான சிகிச்சையை பெற வேண்டும். இவ்வாறு சிகிச்சை பெறும் பட்சத்திலேயே நாங்கள் இந்த டெங்கு நோயையும் நாங்கள் மிகவும் சிறப்பாக முகாமைத்தம் செய்ய முடியும். அவர்கள் வந்து இப்போ டெங்கு நோயும் வந்து ஒரு வைரஸ்னால் ஏற்படுகின்ற நோய், அதற்காக வந்து நாங்கள் எந்தவித மருந்துகளும் பயன்படுத்தப்படுவதில்லை. குறிப்பாக அதுக்கு கொடுக்கப்படுகின்ற துணை முகாமைத்துவத்திலே வந்து இந்த டெங்கு நோயுடைய கட்டுப்பாடும் இருக்கின்றது. ஆகவே இதையிட்டு உடனடியாக இவ்வாறான அறிகுறிகள், இவ்வாறான சந்தேகங்கள் எழுமிடத்தில் பொதுமக்கள் உடனடியாக வைத்தியரசன் ஆலோசனையை பெற்று வைத்தியசாலைக்கு தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கூறுகின்றோம். ஆகவே இதன் மூலம் கொரோனா தொற்றை நாங்கள் முகாமை செய்து கொண்டு தொற்றுத்த நோயால் ஏற்படுகின்ற ஆபத்தை முகாமைத்தம் செய்துண்டு ஏனைய தொற்று நோய்களையும் நாங்கள் சரியான முறையில் முகாமைத்தம் செய்ய முடியும். குறுகிய நேரம் என்றாலும் கூட மிக முக்கியமான தகவல்களை வழங்கியிருந்தீர்கள். மிக நன்றிகள் டாக்டர். நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.